அடடடே வாங்க சம்பந்தி, ஒரு ஃபோன் பண்றீங்கனாக்க மாப்பிள்ளைய கார் எடுத்துட்டு வர சொல்றேன்ல. பரவாயில்லைங்க, வாங்க உட்காருங்க. மலர், அப்பா யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா. அப்புறம் சம்பந்தி, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். மருந்து எல்லாம் வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்க? சாப்பிடுறேன். இவங்க என்ன விட்டா மலாங்கத்த, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நல்லா இருக்கேம்மா, என் ரசார்த்தி. அம்மா வாங்கம்மா, நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படிமா வந்தீங்க? நான் ஆட்டோல தாண்ட வந்தேன். என்னடா இது, இப்படி ஈர தலையோட இருக்க? உடம்புக்கு என்ன ஆகுறது, இப்படி எல்லாம் வச்சிருந்தா? ஐயோ இப்படி கொடுங்கம்மா, நான் என்ன சின்ன பையனா, முதல்ல உட்காருங்க. சம்பந்தி அம்மா உடையில பாத்திரத்தெல்லாம் பார்த்தா இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன்னு சபதமே பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா உங்க வீட்டுல எனக்கு சாப்பாடே கிடையாது போல இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்லம்மா, இந்த வீட்டுல நீங்க எத்தனை நாள் வேணா தங்கலாம், சாப்பிடலாம், உங்களுக்கு இல்லாத உரிமையா? அந்த முடிவோட தான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கூடியில் இருக்கிற கஷாயம் நானே செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாலும் சொன்னேன், மாப்பிள்ள கஷாயம் அதை கொண்டு கொண்டு சொல்லிட்டாரா? அது உங்களுக்கு இல்லை சம்பந்தி, என் மருமகளுக்கு. மருமகளுக்கா? கஷாயம் சாப்பிட்ற அளவுக்கு மலருக்கு என்ன வந்துருச்சு? ஏமா மலர், அத்தை என்ன சொல்றாங்க? என்ன சம்பந்தி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தெரியாத, நீங்க தாத்தாவை போறீங்க. என்ன சம்பந்தி சொல்றீங்க, நிஜமாவா? அப்ப நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? தெரியாத, மாப்பிளையோ மலரோ இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மாடி ஏண்டா இது அப்பாட்ட சொல்லாம மறைச்சிட்ட? என்ன சம்பந்தி, என்னதான் தகப்பனா இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியுமா? தாய் இருந்திருந்தா அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. ஒரு பொண்ணு உண்டாயிருக்கிற விஷயத்த முதல்ல அவங்க அம்மா கிட்ட சொல்லதான் ஆசைப்படுவா. அதுக்கு தான் குடுப்பனை இல்லாமல் போயிருச்சேம்மா. மாப்பிள்ள கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல. என் மகன் உங்களை மாமனார நினைச்சிருந்தா மட்டும் சொல்லியிருப்பான். உங்களை தெய்வமா இல்லை நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நெஞ்சு வலி இருக்கிறதுனால சட்டுன்னு ஒரு சந்தோஷமான விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லாம இருந்திருப்பான். குழந்தை பிறக்கிற வரைக்கும் தாய்ஸ்தானத்திலிருந்து பொறுப்பை ஒருத்தர் கவனிச்சுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அதை என்கிட்ட வந்து சொன்னான். இதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு? அதான் கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. மலர், அத்தைக்கு ரூமை ஒழிச்சு கொடுத்துரு. அதோட மத்தியானத்துக்கு சமையல் பிரமாதமா இருக்கணும். என்ன பண்ண சொல்ல நான் போய்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தி, மத்தியானத்துக்கு மலருக்கு தேவையானதை நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க ஷெட்டுக்கு போயிட்டு வந்துருங்க, மத்தியானம் நாம எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடணும். சம்பந்தி, மலருக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, காலம் பூரா நீங்க இங்கேயே இருக்கலாம். ஏம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதான் மாமியார் வந்துட்டாங்களே துணைக்கு. கவலைப்படாம தைரியமா இரு. என்னடா ஏண்டா அழற, பயமாக்கா? தலப்பிரசவன்னா எல்லா பொண்களுக்கும் பயமா தான் இருக்கும். இப்பதான் மருத்துவ வசதி எவ்வளவோ முன்னேறி இருக்க, பயப்பட வேண்டிய தேவையே இல்லை, சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் அழுகலப்பா. நீங்க ஒரு பொய் சொல்லி என் கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க. அந்த உண்மையை நீங்க என்கிட்ட சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, நானும் என் புருஷனும் ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா. எப்ப அவருக்கு உண்மை தெரிஞ்சிடுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம்னு நான் அவர்கிட்ட கெஞ்சினேன், ஆனா அவர் பிடிவாதமா இருக்காரு. ஏம்மா, நான் செஞ்ச தப்புக்கு ஒரு பாவமும் அறியாத அந்த ஜீவனை ஏமா அழிக்கணுங்கிற பாவம்மா வேண்டாம். இல்லன்னா எனக்கு வேற வழியே தெரியலப்பா. அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனா அவர் கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏம்மா, நீ எதையுமே வெளியில காட்டிக்காத,
எப்பவும் மாதிரி சகஜமா சந்தோஷமா இருந்துறேம்மா. எப்படிப்பா, அவர் உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்காரு. நீங்க ஒரு பொய் சொல்லி இங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது அவருக்கு தெரிஞ்சா என் வாழ்க்கையே வீணா போயிடுமேப்பா. நீங்க உங்க மகளுக்காக சொன்ன பொய் என் புள்ளைய பாதிச்சிடுமேப்பா. பாதிக்காதுமா, பாதிக்காது. நான் அதை பாவம் நினைச்சு செய்யலம்மா. உன் வாழ்க்கை நல்லா அமையணுமேங்கிற ஆசையில தாமா அப்படி செஞ்சேன். எப்படி செஞ்சாலும் பொய் பொய் தானேப்பா. நான் இல்லைன்னு சொல்லலம்மா. பொய்மை வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும்னி. நல்லது நடக்கும்னா பொய் சொல்றதுல தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை செய்யலான்னு பெரியவங்களே சொல்றாங்கம்மா. நான் ஒரே ஒரு பொய் உன் வாழ்க்கை நல்லா அமையணும் தானம்மா சொன்னேன். நான் ஏதோ இதை உன் ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்காத. உங்களுக்கு குழந்தை பிறந்து மாப்பிள்ளைக்கும் குழந்தை பாசம் குடும்ப பாசம்னு வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரவே வராதுமா. ஆண்டவன் நமக்கு எது செஞ்சாலும் நல்லது தாம்மா செய்வார். நீ வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. கண்ணை துடைச்சிட்டு போய் நிம்மதியாக படுத்து தூங்கு போ. அம்மா பானு, மசால் வடை சாப்பிட்றியா? ஏன் சார் இப்படி கண்டதில் தின்னுக்கிட்டு அப்புறம் அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குதுன்னு டாக்டர் செலவு பண்ணிட்டு தேவையா உங்களுக்கு? அப்போ நான் நாயா? ஐயோ, நான் அப்படி சொல்லலை சார். ம், அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். சார், உங்களை மேனேஜர் கூப்பிட்றாரு. வாயா, வா வா. ஒன்னையத்தே தேடிக்கிட்டு இருந்தேன் பவானி ராஜா. இந்த பாருமா, நீ கேளு. நீங்களும் கேளுங்க சார். இவர் கையால் மசால் வடை வாங்கிட்டு வந்தால் அது 3 ரூபா. அதே நம்ம போய் கடையில் வாங்கினா அது 2 ரூபா. யார் போய் வாங்கினாலும் 3 ரூபா தான் சார். அப்படியா? இரு இரு, சாரை பார்த்துட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். வரமா, மேனேஜர் இருக்கட்டுமா சார். கூப்பிட்டீங்களா? ஆ, சிகப்பே, இனிமேல் நீங்கள் பேங்க்குக்கு போகிற வேலையை விட்டுடுங்க. அந்த பொறுப்பை கீதா கிட்ட கொடுத்துடலாம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? நான் ஒரு தப்பும் செய்யலையே. இல்லை இல்லை, நீங்கள் ஒரு தப்பும் செய்யலை. நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வேலையும் பார்த்துக்கிறீங்க, பேங்க்குக்கு போகிற வேலையும் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் ஒரே ஆளாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறதுனால ஒரு வேலையும் சரியாக நடக்க மாட்டேங்குது. அப்படியா சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார். நேற்று பாருங்க, கல்கத்தாவுக்கு லோடு ஏற்றின லாரி கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே அங்கேருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு வரிசையாக ஃபோனு. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம லோடிங் அன்லோடிங்லாம் கரெக்டாக போகுதான்னு செக் பண்ணுங்கள். லாரி எல்லாம் சரியான நேரத்துக்கு கிளம்புதான்னு பாருங்கள். அப்புறம் நம்ம டிரைவருங்க காசுக்காக நம்ம லோடு அடிக்காமல் வேறு ஏதாவது லோடு அடிக்கிறாங்களான்னு செக் பண்ணுங்கள். இதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும். பேங்க் டீலிங்கை கீதா மேடம் பார்த்துக்குவாங்க. ஓகே சார். எனக்கு ஒன்றும் இல்லை, இது பண விஷயம், நீங்கள் பார்த்துக்கோங்க சார். அதனால் என்னங்க, பேங்க்குக்கு கம்பெனி வண்டியில் போயிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணமாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க. செக் டீலிங் தானே, எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் போய் அவங்கள வர சொல்லுங்கள். ஓகே சார். நல்லதுக்கு காலம் இல்லை, ஒரே தலைவலியாக போச்சு. கீதா, உன்னை மேனேஜர் கூப்பிட்றாருமா? வாங்க உட்காருங்க. ஃபேமிலி கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களே, என்னாச்சு? ரெண்டு பேரும் ஜட்ஜு முன்னாடி சேர்ந்து வாழ இஷ்டம் இல்லைன்னு சொன்னோம். 6 மாசம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ள ரெண்டு பேரும் மனசு மாதிரி சேர்ந்து வாழ்ந்தா நல்லது, இல்லைன்னா டைவர்ஸ் கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டோம். கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு கீதா. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஹரி. நான் என்னதான் வருத்தப்பட்டாலும் நீங்கள் உங்கள் முடிவுலேருந்து மாற போகிறது இல்லை. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும். அப்புறம் நான் உங்களை எதுக்காக வர சொன்னேன்னா, இனிமேல் பேங்க் டீலிங்லாம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. ஏன் சிவப்பி சாருக்கு என்னாச்சு? அவருக்கு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக ஒரு சில ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம கம்பெனி வண்டியிலேயே பேங்க் போயிட்டு வந்துருங்க. இன்றைக்கி டெபாசிட் பண்ண வேண்டிய செக்கெல்லாம் தரேன். டிரைவர் இருப்பார், அவர் கூட்டிகிட்டு பேங்க் போயிட்டு வந்துருங்க. ஆ, இந்தாங்க இந்த செக்கெல்லாம் டெபாசிட் பண்ணிடுங்க. அப்புறமா பாப்புலர் டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு ஒரு 340 ரூபாய்க்கு டிடி ஒன்று எடுத்துருங்க. அவங்க எக்ஸஸாக பேமெண்ட் அனுப்பிச்சாங்கன்னா டிடி எடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகே சார். அப்புறம் இந்த பேங்க் வேலையை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பேங்க் இருக்கிற ஏரியாவில் தான் நம்ம வீடு இருக்கு. நீங்கள் பேங்க் வேலையை முடிச்சுட்டு அப்படியே குழந்தையும் பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். வரீங்க? ஹலோ. சாவி இல்ல கிருஷ்ணா? இல்லையா? இல்ல. ஐயோ, வெளியில இருக்கல, நல்லவே இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா. அடுத்த வாட்டி பாரு, நான் வெண்ணில அவ பொறந்து அவ இந்த வீட்டு நாயா பொறந்து நான் அவளை கட்டி போடுறேன். கிருஷ்ணா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். அவ மட்டும் டெய்லி என்ன இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு போலாமா? தினமுமா? ஆமா. நீயும் ஹரியும் ஆஃபீஸ்க்கு போயிட்டதுக்கு அப்புறம் என்னை டெய்லி இந்த செயின்ல கட்டி போட்டுட்டு அவ குழந்தைய தூக்கிட்டு எங்கேயோ போயிடுறா. செயின்ல கட்டி போட்டு போயிருக்காளா? நான் செயின்ல கட்டி போட்டாலும் என்ன அவ திட்டுவா? இப்ப அவ கட்டி போட்டு போற அளவுக்கு என்ன அவசரம்? எங்க போயிருப்பா? வந்துடுவா ஹரி. பக்கத்துல எங்கேயாவது மளிகை கடைக்கு போயிருப்பா. நான் அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு போயிட்டேன் போல் இருக்கு. இல்ல கீதா, சம்திங் ராங். நேத்து தான் ஒரு மாசத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமானும் வீட்டுல வாங்கி போட்டுட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது இவ எதுக்காக மளிகை கடைக்கு போனோம்? சரி, அப்படியே போறதா இருந்தாலும் நம்ம ஆபீஸ்க்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல. என்ன உளறீங்க? வெண்ணிலாவிய சந்தேகப்படுறீங்க? அவளை மாதிரி நல்ல பொண்ணு உங்களுக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். செயின்ல கட்டி போட கூடாதுன்னு சொன்னவளே, இப்ப கட்டி போட்டிருக்கானா? ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். அப்படி என்ன முக்கியமான விஷயம் தான் கேக்குறேன்? உங்களுக்கு தெரியாது ஹரி, கிருஷ்ணாக்கு சீக்கிரமே குணமாகி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு அவ எவ்வளவு வேண்டா தெரியுமா? உங்களையும் உங்க குடும்பத்தையும் விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க போது? அதுக்காக கோயிலுக்கு போயிருக்கலாம் இல்லையா? ஈவினிங் வீட்டுக்கு போனா என்ன விஷயம்னு தெரிஞ்சிட போது. இத பாருங்க, உங்களுக்கு அவசரமா தெரியணும்னா மதியம் கிருஷ்ணாக்கு சாப்பாடு கொடுக்க அவ வீட்டுக்கு வருவா இல்லையா, அப்ப ஒரு போன் போட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க மனசு போட்டு குழப்பிக்காம வேலையை பாருங்க. இந்தாங்க இந்த புத்தகத்துல தேடுற நேரத்துல நான் பூமியை தோண்டினேன்னு வைங்க, எனக்கு புதையலே கிடைச்சாலும் கிடைச்சிருக்குங்க. தி ஜானகிராமனோட மோகமுள், செம்பருத்தி, இதெல்லாம் இங்கே ஐந்தனை பதிப்பகத்தில் கிடச்சிது. ஆனால் உங்கள் ஃபேவரட் ரைட்டர் மௌனியோட புஸ்தகம் தாங்க கிடைக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏங்க, மௌனியோட புஸ்தகங்களை படித்து படித்து தான் நீங்களும் இந்த மாதிரி மௌனம் ஆகிட்டீங்களோ? பேசவே மாட்டேங்கிறீங்க. இவர் ரொம்ப அபூர்வமான எழுத்தாளருங்க. பரவாயில்லைங்க, ஒரு வார்த்தை பேசிட்டீங்க. நீங்களும் ரொம்ப அபூர்வமாக தான் பேசுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்ட புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கல்ல. ஐயோ, என்னங்க நீங்கள், உண்மையை சொல்லணும்னா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நான் இந்த பழைய பேப்பரு, பிளாஸ்டிக்கு, குப்பை இதெல்லாம் வாங்கி விற்கிறவன்.
என்ன தூசி தட்டி இந்த பக்கத்துக்கு கூட்டு வந்திருக்கீங்க? நீங்க புத்தகங்கள் படிக்கிற ஆர்வத்தை பார்த்து நானும் நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னா பாத்துங்களேன். எனக்காக இல்ல, பொதுவா படிக்கிறது நல்லது. பெத்தவங்களுக்கு அப்புறம் நம்மள நல்லபடியா வளர்க்கறது புத்தகங்கள் தான். ஒரு நூல் நிலையம் திறக்கப்படுறப்ப 10 சிறைச்சாலையின் கதவு மூடப்படுதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ ஆழமான உண்மைன்னு இந்த மாதிரி புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் ஏதோ பழைய பேப்பர் புக்கு இதெல்லாம் இடைக்கு வாங்கி விற்கிறவன். நீங்கள் என் கடைக்கு வந்து கரிச்சாங்குஞ்சுவோட பசித்த மாடம் புக்கை கேட்டபோது என் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரிஞ்சிங்க. இருட்டில் இருந்த எனக்கு உங்கள் சிரிப்பு வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அடுத்த நிமிஷமே எனக்கு அறிவு பசி ஆரம்பமாயிடுச்சு. நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. இல்லங்க, உண்மைதான் சொல்றேன். என்னால புத்தகத்தை எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்ல வரது புத்தகத்தை மட்டும் இல்லங்க. கரெக்ட், அது எழுதின எழுத்தாளர் மௌனியம் தானே? அவர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சா அவர்கிட்ட நம்ம பேசுற மாதிரியே இருக்கும். அம்பைய படிச்சா அம்பை கூட பேசின நினைப்பே வந்துடும். அவ்வளவு எளிமையா இருக்குங்க அவருடைய எழுத்து. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க எதுவா இருந்தாலும் அப்புறம் சொல்லுங்க. நான் இப்ப கிளம்புற டைம் ஆயிடுச்சு. ஓகே, பை. உங்க தம்பி கிட்ட சொல்லி டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப சொல்லுங்க. நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்டு அனுப்ப சொல்லி மிஸ்டர் ரவி பதில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு.